ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்ப சூப்பரான நல்ல ஸ்பெஷலான ப்ளம் கேக்கு கிறிஸ்மஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் பண்ணுறதுக்கு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேக் வந்து டார்க்கான கலரில் கிடைக்கும். பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரைக்கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம், பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டு வரும், மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்டல் மாதிரி வந்துட்டு ஒரு தேன் கலருக்கும் அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் ஆகணும். இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக வந்ததும் கால் கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்க போகிறதுல பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் டார்க்காக வந்ததும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் அதிகமாக விட்டுறக்கூடாது, கசந்த மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு கலர் வந்ததும் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, அது கரைஞ்சிடும். கெட்டியாக இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் கிஸ்மிஸ் பழத்தை வேக வச்சு எடுக்க போகிறோம். எந்தளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அப்படியே சேர்க்காமல் இதில் நல்லா வேக வச்சு சேர்த்துக்க போகிறோம். முக்கால் கப் அளவுக்கு கருப்பு கலர் உலர்ந்த திராட்சையும் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை கலர் உலர்ந்த திராட்சை ரெண்டும் சேர்த்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். திராட்சை வந்து நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு, நம்ம சேர்த்து இந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம். அது அப்படியே ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டோம். அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு பெரிய துண்டு பட்டை, இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதுதான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா புளிப்புள்ளாத தயிராக சேர்த்துக்கோங்க. அதில் அரைக்கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது போல் ஒரு ஃபில்டர் வச்சு சர்க்கரை ஸ்பைசஸ்லாம் அரைச்சி எடுத்து வந்தோம்ல, அதை சப்பி சேர்த்துடலாம். இதை வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எதாவது அரைப்படாமல் இருந்தது அப்படின்னா இப்படி இதில் எடுத்துடலாம். பாருங்க, இதெல்லாம் வந்து அரைப்படாமல் இருக்குது. எப்படி எடுத்துடலாம், எடுத்து தூர போட்டுடலாம். இப்போ ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா வந்து இது கலந்து வச்சிடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதெல்லாமே கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட அரைக்கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கோம், இதை அப்படியே சேர்த்துடலாம். அடுத்ததாக கால் கப் அளவுக்கு பூசணி விதை, இது சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 20 போல் முந்திரி எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம்.
சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல திராட்சை, அதையும் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாததுனால அப்படியே சேர்த்துடலாம். அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா வடி கட்டிட்டு இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை அப்படியே சேர்த்துடலாம். அடுத்ததாக அதில் இது போல் ஃபில்டர் வச்சுட்டு சல்லடை வச்சு 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம். நீங்கள் முட்டை சேர்த்தும் பண்ணலாம், தயிருக்கு பதிலாக முட்டை சேர்த்து பண்ணுறதுனா நம்ம தயிர் சேர்த்தோம்ல அதே சமயத்தில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்தாச்சு, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். இவ்வளோதான், இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது போல் கேக் ட்ரேல பட்டர் சீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது போல் பட்டர் சீட் போட்டே பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, அதனால அடியில் வந்து பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பட்டர் சீட்டு போட்டே சேர்த்து செஞ்சுக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. கேக் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம். உப்பு சேர்த்து ப்ரீஹீட் பண்ணிடணும். ப்ரீஹீட் பண்ணிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த பேட்டர் வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ பேட்டர் உள்ளே வச்சாச்சு. அடுப்பு வந்து மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சுருங்க, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா அது பேக் ஆகட்டும் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து 1 மணி நேரம் ஆச்சு, நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பாருங்கள். இது போல் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு நல்லா முழுமையாக ஆறினதும் வெளியே எடுக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அழகுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வச்சுருக்கதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரான ப்ளம் கேக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த ரெசிபி பார்த்தாச்சு, நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவரும்